எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு பருத்தித்துறை வடை செய்து காட்ட போகிறேன். அதுக்கு நான் 400 கிராம் உளுந்தெடுத்து 4 hours ஊற வச்சுட்டு வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன். பெருஞ்சீரகம் 1 tablespoon, 350 கிராம் அவிக்காத பச்சமா, கிரஷ் சில்லி 2 tablespoon, 2 கொத்து கருவேப்பிலை, அதை நான் சின்ன சின்னனாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கிறேன். உப்பு எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் போடலாம். தண்ணியும் எங்களுக்கு தேவையான அளவு விட்டு குழைக்கிறதுக்கு எடுக்கலாம். வடை சுடுறதுக்கு ஆயில். இப்போ வாங்க நாங்கள் வடைக்கு குழைப்போம். எப்படி குழைக்கிறனுக்கு அடித்தாரன் இதெல்லாவது நாங்கள் எடுத்து வச்சுக்க இந்த மாவை போடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குழைங்கோமா. உரைப்பு தேவையானாக்கள் கூட போடுங்க, உரைப்பு தேவையில்லாதாக்கள் குறைய போடுங்க. உப்பை நாங்கள் அளவாக போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கையால் குழைக்கிறது. நல்லா மொறு மொறண்டு நல்ல டேஸ்டா இருக்கும். பச்சை மாவில குழச்சிங்களா, சில பேர் அவிச்ச மாவும் சேர்க்கிறவ, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்கள் அவிச்ச மாவு. நான் இன்னொரு வீடியோவில் அவிச்ச மாவு போட்டு வடை சுட்டு காட்டுறேன். அதுக்கும் இதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கு. அது கொஞ்சம் இந்த ரப்பரியா இருக்கும், இது நல்லா மொறு மொறண்டு இருக்கும். பேபிஸ் நல்லா சாப்பிடுவோம். இப்ப வடைக்கு மா நல்லா குழச்சிட்டேன். இப்ப நான் இத சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிட்டு ஒரு இப்படி சின்ன சின்ன உருண்டையா பிடிக்க போறேன். இப்படி ஒரு மூடி ஒன்று எடுத்து போடு, வட்டை மூடி, அதில் கொஞ்சம் மாப்பூசி போட்டு இந்த உருண்டையை வச்சு இப்படி பாருங்க எப்படி நல்ல வடியாக வந்திருக்குண்டு. இப்படியே தான் தட்டி தட்டி எண்ணெய்க்கு போட வேணும். உங்களுக்கு பெரிய மூடியிலையும் பிடிக்கலாம், நல்ல மெல்லிய தட்டை வடை மொத்தமாயும் பிடிக்க தேவையில்லை. இப்படி ஓகே, நான் உங்களுக்கு பொரிச்சு போட்டு எடுத்து காட்டுறேன்.
எண்ணெய் கொதிச்சுட்டு நான் வடைக்கு போடுவேன். வந்திருக்குது. உங்களுக்கு என்னுடைய தட்டவடை பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.